வணக்கம், நான் பார்கோ கேசவன். லாஸ்ட் சீரீஸோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த சீரீஸ் பற்றி பார்க்க போனால், இது வந்து 2004 2010 வரைக்கும் வெளியே வந்த ஒரு 6 சீசன் உள்ள சீரீஸ் இது. இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 121 எபிசோட் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது முதல் சீன்லேருந்தே இது வந்து ஒரு ஐலாண்டில் எடுக்கப்பட்டது. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிட்னிலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் நோக்கி போகிற ஒரு ஃப்ளைட்டு நடு வழியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஐலாண்டில் விழுந்துருது. அந்த ஐலாண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் இந்த கதை. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு ஐலாண்டில் தான் நடந்திருக்கும். இதோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக வர சீன்கள் மட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும், இல்லைன்னா வந்து லாஸ் ஏஞ்சலஸ் இந்த மாதிரி வேறு சிட்டியில் மையமாக வந்து எடுத்திருப்பாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நோக்கி அவங்களோட அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ், அது எப்படி வந்து ஒருத்தரோட ஒருத்தரை வந்து கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் இந்த கதை. திங்க் பண்ண போனால் இது என்னடா வள வள வளன்னு இவ்வளோ எபிசோடா அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இது இன்ட்ரெஸ்டோட பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. மொத்த சீன்லேருந்தே வந்து இன்ட்ரெஸ்டாக கொண்டு போவோம், செமையாக கொண்டு போய் இந்த கதையோட இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த லொக்கேஷன் வந்து அடிஷ்னல் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த ஐலாண்டில் வந்து ஒரு அங்கே அப்படியே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஹண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த சமைக்கிறது, அந்த ஒரு குரூப், அந்த ஃப்ளைட்டில் வந்து மொத்த பேரும் அங்கே விழுந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் அடிபட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து இவங்க அந்த இது கேதர் ஆகிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த கதை நகரும். ப்ளஸ் இந்த மாட்டின இடத்துலேருந்து எப்படி வந்து இவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா, ஸோ அந்த மாட்டின இடத்துல இவங்களுக்கு வந்து வேற என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப த்ரில்லிங்காகவும் எடுத்துன்னு போயிருப்பான். கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் விஷயமும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு எபிசோடோடு நிறுத்தவே முடியாது. இது ஒரு தடவை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 எபிசோடாவது பார்த்தா தான் வந்து சரி ஓகே அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு வந்து கிரிப்பிங்காக வந்து நம்மளை பார்க்க வைக்கும். ஒரு 3-4 சீசனில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த இடத்த வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட அந்த காஸ்டவேல வந்து எப்படி டாம் ஹாங்க்ஸ் மாட்டி கொஞ்சம் இது பண்ணாங்களே, அதில் ஒரு ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பார், இல்லை ஒரு மொத்த பேருமே வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் இது. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இதில் ஒரு எபிசோடுமே வந்து ஒரு கேரக்டரோட கண்லேருந்து கொண்டு போவோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேரக்டரோட கண்லேருந்து தான் எல்லா எபிசோடுமே வந்து ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீசனுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். லாஸ்ட் எபிசோட் கதை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்கவுங்க பார்க்குறத பொறுத்து இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இது அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஜேஜே அப்ராம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணது. ஸோ அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்டும் பண்ணியிருக்கார். இவர் யாருன்னா வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள், 3, ஸ்டார் ட்ரெக் அப்படின்னு பல படங்களும் டைரக்ட் பண்ணவர், ப்ரொடியூஸும் பண்ணவர். ஸோ இந்த காஸ்ட் நேம் அப்படிங்கிறதுலாம் பெரிய பிரபலமான பேர் எனக்கு இல்லை, அதனால் தெரியல. நீங்கள் அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னாலும் ரிவ்யூவில் சொல்லுங்கள், இன்னொரு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.